Hi friends, welcome to Have Fun Learnings. So group 1 preparation videos பார்த்துட்டு வரோம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து physics subjectல magnetic effect of electric current and light அப்படிங்கிற டாபிக்ல 10th standard bookல இருந்து என்னென்ன possible questions அப்படின்னு பார்க்கலாம். So first question பாருங்க, what is electric motor? So electric motorங்கிறது என்ன? It is a rotating device. So அது வந்து ஒரு device, அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். செகண்ட் க்வெஸ்டின், வாட் இஸ் காமுடேட்டர்? ஸோ காமுடேட்டருங்கிறது என்னென்னா, எலக்ட்ரிக் மோட்டாரில் ஸ்பிளிட்ரிங்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து காமுடேட்டர் ஆக்ட் பண்ணுது. ஸோ எந்த ஒரு டிவைஸ் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுதோ, த டிவைஸ் தட் ரிவர்சஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட், அதுதான் வந்து காமுடேட்டர். ஓகே, தேர்ட் க்வெஸ்டின், வாட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்? ஸோ இந்த மோட்டரில் இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற அந்த இஎம்எஃப் பேர் தான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ மோட்டர் வந்து ரன் பண்ண விட்டு அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப்க்கு பேர் தான் வந்து இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஃபோர்த்து க்வெஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் இன்டியூஸ்ட் கரண்ட்? ஸோ இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னால ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் அந்த கண்டக்டரில். ஸோ அதுதான் வந்து இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஃபிஃப்த் க்வெஸ்டின், வாட் மேக்ஸ் கண்டக்டர் மூவ்? ஸோ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால தான் வந்து அந்த கண்டக்டர் வந்து மூவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின், சிக்ஸ்த் க்வெஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்? ஸோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து மோட்டாருக்கு வந்து ஆப்போசிட்டான பிரின்சிபல். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு கண்டக்டரை வந்து ரன் பண்ண விட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரிக் ஜென்ரேட்டரோட வேலை. ஸோ செவன்த் க்வெஸ்டின், ஏசி. ஸோ ஏசினா நமக்கு தெரியும், ஆல்டர்னேட்டிங் கரண்ட். டிசி வந்து டைரக்ட் கரண்ட். ஸோ நைன்த் க்வெஸ்டின், வாட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி? ஸோ இந்த வே ஆஃப் டிரான்ஸ்மிஷனில் தான் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஏசி கம்பேர் பண்ணும்போது டிசி வந்து கம்மி தான். ஸோ ஏசி வந்து இட் கேன் பி transmitted over long distances without much loss of energy. So energy பெருசாக loss ஆகாமல் இதை ட்ரான்ஸ்மிட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் வந்து ஏசி அட்வான்டேஜ்னு சொல்கிறோம். டென்த்து க்வெஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் லைட்? ஸோ லைட் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே அது மேலே லைட் பட்டால் கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இந்த ரிஃப்ளெக்டட் ஐஸ், இந்த ரிஃப்ளெக்டட் லைட் வந்து நம்ம ஐஸை ரிசீவ் பண்ணி அதை ப்ராப்பராக வந்து கேப்சர் பண்ணும், அது என்ன இமேஜ் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து லைட்டோட ஃபங்க்ஷன். லெவன்த் க்வெஸ்டின், வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்? ஹை பாலிஷ்டு சர்ஃபேஸ், அதாவது மிரர் அந்த மாதிரி சர்ஃபேஸில் வந்து லைட் பட்டால் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டோட ஃபினாமினன். நெக்ஸ்ட் க்வெஸ்டின் பாருங்கள், வாட் இஸ், அதாவது லாஸ் ஆஃப் லைட் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இட் வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். செகண்ட் லா வந்து இன்சிடென்ட் ரே நார்மல் டு த மிரர் அண்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இன்சிடென்ட் ரே, நார்மல் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு மூணு ரே இருக்குது. ஸோ அந்த மூணு ரே வந்து சேம் பிளெயினில் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து செகண்ட் லா. தேர்டீன்த் க்வெஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் கான்கேவ் மிரர்? ஸோ இந்த கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரருக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் மிரரில் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இட் இஸ் கர்வ்டு இன்வெர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கான்கேவ் மிரர். இதே ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து கர்வ்டு அவுட்வர்ட்ஸாக இருந்துச்சுன்னா அது கான்வெக்ஸ் மிரர். ஸோ இந்த கர்வேச்சர் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கான்கேவ்னா அதுக்கு இன்வெர்ட்ஸாக இருக்கும், கான்வெக்ஸ்னா அவுட்வர்ட்ஸாக இருக்கும். ஸோ ஃபிஃப்டீன்த் க்வெஸ்டின், வாட் இஸ் போல்? ஸோ போல் அப்படிங்கிறது என்ன, சென்டர் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரரில் வந்து ஒரு பாயிண்ட் தான் வந்து போல்னு சொல்கிறோம். ஸோ அந்த போல்ங்கிறது நம்ம பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான். ஸோ அதை வச்சு நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த போல் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ஆக்சஸ்? ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஆக்சஸ் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி ஸ்ட்ரெயிட் லைன், அது வந்து அந்த போல் வழியாக பாஸ் ஆகும். அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் தான் வந்து நம்ம பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரின்சிபல் ஆக்சஸ்னாலே இட் இஸ் நாட் அண்ட் ட்ரூ லைன், இட் இஸ் அன் இமேஜினரி லைன் தட் பாசஸ் த்ரூ த போல். ஓகே, செவன்டீன்த் க்வெஸ்டின், வாட் இஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ்? ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ரிஃப்ளெக்டட் ரே, அதாவது ஒரு இன்சிடென்ட் ரே ஆனோடனே ஒரு ரே ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, ஸோ அது வந்து அந்த பிரின்சிபல் ஆக்சஸில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் எந்த இடத்துல அது அப்பியர் ஆகுதோ அதுதான் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் த மிரர்னு சொல்லுவோம். இது வந்து இட் இஸ் ரெப்ரசன்டேட்டட் பை எஃப்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபோக்கல் லென்த்துங்கிறது என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல் அந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் எந்த இடத்துல அந்த ரிஃப்ளெக்டட் ரே அப்பியர் ஆகுது. ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து ஃபோக்கல் லென்த்து. ஸோ அது வந்து ஸ்மால் எஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் லென்ஸ்? ஸோ லென்ஸுங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் பவுண்ட் பை டூ சர்ஃபேசஸ் பை விச் ஒன் ஆர் போத் சர்ஃபேஸ் ஆர் ஸ்பெரிக்கல் டு ஃபார்ம் அ லென்ஸ். ஸோ இந்த லென்ஸ் வந்து எதை பொறுத்து, அது கான்கே மிரரா கான்வெக்ஸ் மிரராங்கிறத பொறுத்து எப்படி வேணால் பில்ட் ஆகிருக்கலாம். ஸோ ஒரு ரெண்டு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வந்து ஸ்பெரிக்கல் ஃபார்மில் வந்து இப்படி பவுண்ட் ஆகிருக்கிறதா லென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ 20th question, what is power of lens? ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபோக்கல் லென்த்தோட ரெசிப்ரோக்கல் தான் பவர் ஆஃப் லென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் டயோப்டர்? ஸோ பவர் ஆஃப் லென்ஸோட யூனிட் தான் டயோப்டர்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் டினோட்டட் பை டி. ஸோ இந்த டயோப்டர் பற்றி வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்குது. ஸோ டயோப்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், வாட் இஸ் ஃபோக்கல் லென்த்? ஸோ ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது என்னென்னா, போல்க்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான். ஸோ லென்ஸுங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தது தான், பவர் ஆஃப் லென்ஸுங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். ஸோ டயோப்டர்னா யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ். ஸோ ரெட்டினா, ஸோ ரெட்டினாங்கிறது என்னென்னா, நம்ம ஹியூமன் ஐயில் இருக்க ஒரு பார்ட்டு. ஸோ அது வந்து ஒரு கேமரா மாதிரி ஆக்ட் பண்ணி, எந்த இமேஜை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதோட இமேஜை அப்படியே கேப்சர் பண்ணி நம்ம ஐயில் வந்து நமக்கு அது என்ன இமேஜ்னு இது பண்ணுது. ஸோ அதுதான் வந்து ரெட்டினாவோட ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷன். ஸோ விஷனோட டிஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ மெயினாக மூணு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மயோப்பியா, செகண்ட் வந்து ஹைப்பர் மெட்ரோப்பியா, தேர்டு வந்து பிரெஸ்பயோப்பியா. ஸோ மயோப்பியா அப்படிங்கிறது வந்து நியர் ஷார்ட் சைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் மயோப்பியா, அதாவது நியர் சைட்டட்னஸ். அடுத்தது வந்து ஹைப்பர் மெட்ரோப்பியா அப்படிங்கிறது லாங் சைட், அதுதான் வந்து ஹைப்பர் மெட்ரோப்பியா. ஸோ அது வந்து ஃபார் சைட்டட்னஸ். நெக்ஸ்ட் வந்து பிரெஸ்பயோப்பியா அப்படிங்கிறது என்னென்னா, ஏஜிங் ஃபேக்டர்னால ஐயோட பவர் நியர் பாயிண்ட்டை வந்து நமக்கு கரெக்டாக ப்ராப்பர் ஃபோக்கஸ் இருக்காது. ஸோ அது மாதிரி இருக்கிற டிஃபெக்ட் பேர் தான் பிரெஸ்பயோப்பியா. ஸோ இதை வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த டிஃபெக்ட் ஆஃப் ஐஸ் டியூ டு ஏஜிங். ஸோ ஏஜிங்னால வர டிஃபெக்ட்டுக்கு பேர் வந்து பிரெஸ்பயோப்பியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் சொன்ன க்வெஷ்சன்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே நான் ஸ்கூலில் படித்தது தான், பட் இது வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் உள்ள மேக்ஸிமம் பாசிபிள் க்வெஷ்சன்ஸ் வந்து இது தான். ஸோ எங்கள் சேனலுக்கு இந்த கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இந்த மாதிரி சயின்ஸ் வீடியோஸ் வேணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.